அகில உலக பரபிரம்ம ஜோதியே எனது மகர ஜோதி எனது மகர ஜோதி. சதுரகிரி ஒற்ற கொம்பா, சதுரகிரி ஒற்ற கொம்பா, சதுரகிரி ஒற்ற கொம்பா, சதுரகிரி ஒற்ற கொம்பா. வல்ல நாட்டு மணிகண்டா, வல்ல நாட்டு மணிகண்டா, வல்ல நாட்டு மணிகண்டா. அண்ணாமலருக்கு 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 அண்ணாமலருக்கு. ராமேஸ்வரம் பவானி, ராமேஸ்வரம் பவானி, ராமேஸ்வரம் பவானி, ராமேஸ்வரம் பவானி. திருப்பரங்குன்ற ஔவை, திருப்பரங்குன்ற ஔவை, திருப்பரங்குன்ற ஔவை, திருப்பரங்குன்ற ஔவை. பழனி சுமதி, பழனி சுமதி, பழனி சுமதி, பழனி சுமதி. பேரூர் கல்யாணி, பேரூர் கல்யாணி, பேரூர் கல்யாணி, பேரூர் கல்யாணி. சேல ராஜேஸ்வரி, சேல ராஜேஸ்வரி, சேல ராஜேஸ்வரி. பவானி வேதநாயகி, பவானி வேதநாயகி, பவானி வேதநாயகி, பவானி வேதநாயகி. குருவாயூர் கேசவா, குருவாயூர் கேசவா, குருவாயூர் கேசவா. குருவாயூர் பத்மநாதா, குருவாயூர் பத்மநாதா, குருவாயூர் பத்மநாதா. உலக விஞ்ஞானிகளுக்கு இந்த தென்னாட்டிலிருந்து சொக்கநாதன் பேசுகிறேன். உலக விஞ்ஞானி, உலக வல்லரசு நாடு, எல்லா நாட்டுக்கும் நான் தான் அதிபர் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா உலக பணக்காரங்களுக்கும் இந்த தென்னாட்டிலிருந்து ஆதி சொக்கநாதன் பேசுகிறேன். இந்த சொக்கநாதோட மறுபேர் என்னன்னா ரங்கநாதன், பழனி ஆண்டவன், பழசி ராஜா, இப்படி பல பேரில் அறியப்படும். அப்போ இந்த தென்னாட்டுக்குள்ளே ஒருத்தர் கடைசி யுகத்தில் வருவான், கடைசி யுகத்தில் வருவான், அவன் வரும்போது எல்லாமே மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லா வரலாறுலையும் இருக்குது. ஆனால் இந்த வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பல்வன், ஒரு சின்ன பல்வன். ஆனால் இந்த பல்வனை பூரா உபயோகப்படுத்துகிறாங்க, ஆனால் ஒப்படைக்க மாட்டேங்கிறாங்க. பல்வன்னு சொன்னால் புரியுதா? ஒவ்வொருத்த மணியோட வயிறு, அந்த வயிறு தான் பல்வன். அந்த பல்வனில் நீங்கள் உட்கொள்கிற உணவு மூலமாக ஒரு ஓட்டை விழுந்தாலே ஒரு பல்வனில் காற்று போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பல்வனில் ஒரு ஓட்டை விழுந்தால் அந்த பல்வனோட நிலைமை என்னென்னா காற்று வத்தி போய்கொண்டே இருக்கும். அப்போ உங்கள் அண்டைங்கிற ஒரு வயிறுக்குள்ளே நீங்கள் உண்ணுற உணவு, நீங்கள் உட்கொள்கிற எல்லா செயல்பாடுகளும் அந்த வயிறுங்கிற பல்வனில் எத்தனை ஓட்டை இருக்கும். அப்போ ஒரு அண்டத்தில் ஒரு பெரிய பல்வனும் ஒரு சின்ன பல்வனும். அந்த பெரிய பல்வனோட ஓனர் இவர், பெரிய பல்வனோட ஓனர் இவர். ஆனால் சின்ன பல்வனோட ஓனர் தான் தாய். அந்த தாயிலிருந்து வந்த ஒவ்வொரு மனிதனும். அப்போ ஒரு உலகத்தில் எல்லா மிருகம் தோன்றிச்சு, எல்லா மனிதன் தோன்றினான். ஆனால் அந்த மனிதன்லேயே ஆதி தோன்றியது யாருன்னா ஆணை, ஆணைக்கு அப்புறம் பெண்ணு, பெண்ணுக்கு அப்புறம் வந்த ஜாதி மனிதன். அதாவது பெண்ணிலிருந்து வந்த ஜாதி தான் ஒவ்வொரு மனிதன். அதாவது சேரன் என்று சொன்னால் கடல், அப்போ மகா தேவி, அப்போ சேரன் மகாதேவின்னு திருநெல்வேலியில் இருக்குது. சேரன் மகாதேவி, அம்பா சமுத்திரம், காசி விஸ்வநாதன், இப்படி எல்லாமே இந்த தென்னாட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ சேரன்னு சொன்னால் கடல், அப்போ மகா அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி, அதாவது சந்திரன். அப்போ மறுபடியும் ஒரு தேவி, அதாவது சரஸ்வதி தேவி பூமி. அப்போ பூமி, சரஸ்வதி தேவி, மகாலட்சுமி, சேரன், சேரன்னு சொன்னால் கடல். அப்போ சேரன் மகாதேவி நெல்லை. அப்போ ஹரிச்சந்திரன் கதை எங்கேருந்து உருவாக்கப்பட்டதுன்னா காசி கிடையாது, இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதியில் உள்ள கதை. அப்போ மகாபாரத கதை எந்த பூமியில் உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த நெல்லை பூமியில். அப்போ அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் கண்ணு இருந்து மண். ஒருத்தர் என்னோட பதிவை பார்த்துட்டு சொல்கிறாரு, இவர் இப்போ தான் மண்ணு மனிதன், மனிதன் தான் மண்ணுன்னு சொல்கிறாருங்கிறான். ஏசுநாதர் அன்றைக்கே சொல்லிட்டாருன்னு அப்படில, எப்போ அங்கேவா எல்லா கடவுளுக்கும் மனைவி இருக்கிறாப்புல. அப்ப ஏசுநாதரோட மனைவி யாரு உங்களுக்கு தெரியுமா? ஏசுநாதர் சிலுவையில் அறையவே இல்லைன்னு நான் சொல்றேன். ஏசுநாதர் சிலுவையில் அறையவே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனிதனோட தேகத்துல ஒரு ஒரு அங்கமும் இந்த இயற்கைக்கு சம்பந்தம் உண்டு. அப்ப ஒரு கை பிறவியில நீ இழந்துட்டா போன பிறவியில உனக்கு ஒரு கை இல்லை. இப்படி ஒவ்வொரு பிறவி தொடர்ந்து ஒன்று தொடர்ந்துகிட்டே வருது. அதாவது மனித பிறவிக்கு அப்பாறுதான் பிறவி கிடையாது. ஆனால் பிறவியை வேண்டாம், பிறவியை வேண்டான்னா மனித பிறவி உனக்கு வேண்டாம். அப்போ எல்லா மிருகத்தையும் நீ உட்கொள்ற இல்லையா? நீ எல்லா மிருகத்தையும் உட்கொள்ற, எல்லா மிருகத்தையும் துன்புறுத்துற. அப்போ அந்த மிருகங்களோட ஆசையை யார் நிறைவேற்றி கொடுப்பா? யார் நிறைவேற்றி கொடுப்பா?
ஒவ்வொரு மிருகத்தை நீ அடிச்சு கொன்றுற அந்த மிருகத்துக்கு ஏகப்பட்ட கனவு இருக்கும் அந்த கனவை யாரு நிறைவேற்றி கொடுப்பா ஏன்னா நீ மனித பிறவி இருந்து நீ அந்த மிருகத்தை கொன்னனால அந்த மிருகத்தோட ஆசை பாசத்தை நிறைவேற்றி கொடுக்க நீ மிருக பிறவி எடுத்து ஆக வேண்டி வரும் எல்லா உயிரினம் அப்படின்னு சொன்ன வள்ளலாறு எல்லா உயிர் அப்படின்னு சொன்ன திருக்குறள்லையும் சொல்லியிருக்க எல்லா எல்லா வரலாறுலையும் சொல்லியிருக்கிற எல்லா உயிருக்கும் பரம்பொருளுக்கு சம்பந்தம் உண்டுனா அந்த பரம்பொருள் யாரு இந்த அண்டத்துல மிகப்பெரிய ஒரு பரம்பொருள் இவர் தான் முதல் அதாவது ஆதி அப்படின்னு சொன்னா முதல் முதல் தோன்றியவன் அப்ப ராமலிங்க அடியார் தான் ராமலிங்க அடியார் அவரை வந்து நீங்க என்ன சொல்றீங்க வள்ளலார் வள்ளலார்னு அறியப்படுதீங்க ஆனா அவரோட உண்மையான பேர் என்ன ராம பிள்ளை சாது சிதம்பர சுவாமி அப்ப இவங்களுக்கு எல்லாம் ஒரு தொடர்புனா பசுமொன் முத்துராமலிங்க தேவர் வந்து இதே சுத்த சைவ சன்மார்க்க சங்கத்துல 30 ஆண்டு இதே தமிழ்நாட்டுக்குள்ள இருந்திருக்கிறாரு அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அப்ப அந்த தேசிய தலைவர் இல்ல அவர் அந்த வள்ளலார் கோட்பாடுல இருந்தவர் அவர் அந்த பசுமொன்ல சமாதியா இருக்கிறாரு பின் அவரோட தொண்டர்கள் அவரோட ஜாதிக்காரங்க அவரோட கட்சிக்காரங்க ஏன் எரிஞ்சு போறிய உங்களை எரிமேடையில கொண்டு யார் எரிக்க சொல்லி தந்தா யாரு உங்களை விறகு வச்சு எரிக்க சொன்னா இந்த வயிறு என்பது அண்டம் ஒரு ஒரு மண்பானைக்கு சமம் அந்த மண்ணில புதைக்கப்படணும் அப்ப நீங்க எரிமேல உங்களை யாரு கொண்டு வந்தா ஏ புத்தி அது புத்தினா மதி இந்த மரிய மதியை எரிக்க கூடாது ஏன்னா தமிழ புத்தினா ஆதியில் உள்ள புத்தி அப்ப தமிழ்ல சொன்னா நீதா அந்த புத்தியை எரிக்க கூடாது எரிக்க கூடாதுன்னா எரிமேடையில கொண்டு வச்சு ஒரு மணி நேரத்துல சடங்கு முடிச்சுட்டு போயிருதியே நாலு எட்டு விறகு விறகு ஒரு அக்னி பிண்ட மாதிரி போட்டு நீங்க அக்னியை கொண்டு தேகத்துல கொண்டு போட்டுட்டு மூணு நாள் சடங்கு முடிக்க வர்றீங்க ஒரு அண்டம் என்பது ஒரு மண்கள் அது உடைக்க கூடாதுங்கிற ஒரு தத்துவம் தான் இப்ப ஏன் சொல்லி வரணும்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த கொரோனா தொற்று நோய் அப்படின்னு சொன்ன எத்தனை பேர் புதைக்கப்பட்டாங்கப்பா இல்லைன்னா எரிக்கலாப்பட்டிருப்பாங்க எனது கண் என்பது பூமாதேவிக்கு தேவை சூரியனுக்கு தேவை அதாவது உலகத்துல இருட்டா இருக்கிற நிலாக்கு தேவை அப்ப இப்படி எல்லாமே ஒரு ஒரு மனிதன் தேகத்துக்கு சம்பந்தம் உண்டு ஏதோ ஒரு ஆன்மீகம் ஆன்மீகத்தை பத்தி சொற்பொழி வாற்றவங்க யாருமே இந்த மனிதனோட தேகத்தை பத்தி சொல்லி தரலையே உங்களுக்கு ஏன்னா தேகம் என்பது என்ன ரதம் உயிர் என்பது தேரோட்டி கிருஷ்ணன் அப்ப இருதயம் அந்த இருதயம் தான் கர்ணன் கொடை வள்ளல் ஹார்ட் அப்போ அர்ஜுன அரி உன்னோட அரினா புத்தி அரி அப்ப தேரோட்டி என்பது கிருஷ்ணன் உன் உயிர் பெய்கொண்டிருக்கு அப்ப கர்ணன் போல இருக்கலான துரியோதனோட எண்ணம் பாடில்ல அப்படின்னு சொன்னா ஒரு தாய் அஞ்சு பிள்ளை அஞ்சு பிள்ளைக்கு ஒரே குரு தானே ஒரே தாய் தானே ஏன் அஞ்சு வித்துவான்கள் ஆனாங்க அஞ்சு வித்தக்காரன் எப்படி ஆனாங்க எனக்கு சிந்திக்க மாட்டீங்க இப்ப நான் சுத்தி வளர்ச்சி பேசல ஐயா ஐயா முகக்கவசம் இது ஒண்ணு அணிஞ்சிய ஆனா இதே போல காமத்துக்கு வேண்டி ஒரு உரை கண்டுபிடிச்சாங்க இல்லையா எல்லாரும் ஒரு நோய் பரவுது இந்த நோய்க்கு வந்து எல்லாருமே பாதுகாப்பாக உபயோகப்படுத்துங்க பாதுகாப்பாக உபயோகப்படுத்துங்க எய்ட்ஸ் என்பது உயிர்கொல்லி நோய் அது யார் சொன்னா யார் அது மூலமா இறந்துருக்குறா ஏதோ விஞ்ஞானிகள் சொன்னாங்க மருத்துவர்கள் சொன்னாங்க அப்ப அந்த எய்ட்ஸ் நோய் ஆண்ல இருந்து பரவுதா பெண்ல இருந்து பரவுதான்னு கேட்டீங்கன்னா அந்த உபயோகப்படுத்துறாங்க இல்லையா முகக்கவசம் அப்படிங்கிற போது அதே போல இதே போல ஒரு கவசம் உருவாக்குனாங்க இல்லையா எய்ட்ஸ் நோய் உயிர்கொல்லி நோய் இதுல இருந்து உபயோகப்படுத்துறதுக்கு இது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இதை உபயோகப்படுத்தினா உங்களுக்கு அந்த நோய்க்கு பத்து தொற்று வராதுன்னு சொன்னாங்க இல்லையா அந்த பாக்கெட்டில் தான் தொற்றியை உருவாக்கினது இந்த உலக நாடு இந்த இந்தியா நாட்டுள்ள ஜனத்தொகை குறைக்கிறதுக்கு எதுல உருவாக்கினாங்க ஆணு கவசம் ஆணுரை கவசம் ஏன்னா செக்ஸை பத்தி ஒரு ஒரு சித்தர்கள் பேசுறாங்க ஒரு ஒரு மருத்துவர்கள் பேசுறாங்க அப்ப நான் பேசக்கூடாதா காமம் அல்ல இன்பத்த பால் காமத்து பால் முப்பால் நான் பேசுறது முப்பால் நீங்க எல்லாம் முடியக்கூடிய காலகட்டம் நெருங்கிட்டு ஏன்னா 73 கோடி மக்களை அழிச்சு 57 கோடி மக்களை மட்டும்தான் தெரிஞ்செடுப்பாங்க அப்போ முகக்கவசம் கிடையாது உன்னோட ஆசை எது மூலமா கெட்டுன மனைவிக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை ஒரே போலதான் ஏன்னா பாதுகாப்புன்னு சொன்னா என்னது பாதுகாப்பு அதுல என்ன கலந்துருப்பாங்க என்ன சேர்த்திருப்பாங்கன்னு யாரும் சிந்திச்சீங்களா நீ இதை உபயோகப்படுத்திட்டு மற்றவர்கிட்ட போகும்போது தொற்று பரவும் முகக்கவசம் அணியுதுன்னா முகக்கவசம் மூலமா பரவும் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் சேஃப்டி அந்த சேஃப்டியில தான் வைக்கிறா வெள்ளக்காரன் உங்களுக்கு அறிவு சம்பந்த வெட்ட வேலை ஏன்னா வாய் பூட்டு சட்டம்னா வாயை மூடுற சட்டம் தான் அப்ப இந்த மண்ணை கிட்ட எதுவுமே செல்லாது ஏன்னா பழசி ராஜா பழனி ஆண்டவன் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம்.